ஸோ ஃபைனலாக இப்போ நாங்கள் எங்களுக்கு ரெண்டு ரோட் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒன்று என்னென்னா மெயின் ரோட் மாதிரி ஒரு ரோடு இருக்கும், அதால் நீங்கள் போனீங்கன்னா அந்த எல்லா பிரிட்ஜுக்கு போகலாம் அப்படின்னு. இன்னொரு ரோட் சஜஸ்ட் பண்ணாங்க, எனது ஒரு காட்டு கால மாதிரி போகிறதுக்கு அது செம அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு. எங்கே பப்புமா வாங்க, ஒரு காட்டுக்கு மாதிரி போகணும், அது செம அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணது ரெண்டாவது வே, அதாவது நாங்கள் இப்போ காட்டு கால போகிறோம். அந்த வியூவை பாருங்க, இங்கிட்டு திடீர் ரோடே இல்லை, இங்கிட்டு போகணும். அப்போ என்ன சொல்றீங்க வியூவர்ஸுக்கு பாருங்க. நான் காட்டுக்குள்ளால போறோம், செம்ம அட்வென்ச்சர் ஃபீல். இல்ல பாம்பு வருக்குங்க, பாத்துட்டு போகும் கொஞ்சம். அது கபான கபான, அப்பதான் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு போகலாம். பாம்பு இருக்குங்கிறாங்க, பேய் இருக்குங்கிறாங்க, அது போக எனக்கு சாவடிக்க போறேன். என்னடா ஒத்தாடி பாட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கு, செம்ம வீவனுக்கு தான் போலாம் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு தோணுது அந்த மாதிரி தான். சரி சரி பாம்பே பாம்பே பாம்பே, வந்து போற அது பாட்டுக்கு போகுதாங்க. அது பாம்பு இல்ல, அது ஒரு அனகொண்டா ஆகாங்கன்னு அதே பின்னுக்கு வர்றதுக்கு. டேய் கட்டச்சி திரும்பு பா. என்ன பாப்பா நீர்வீழ்ச்சி ப்ரோ, நீர்வீழ்ச்சி. திடீர்னு பிளான் பண்ணி போனோமா, பார்த்தீங்கன்னா செம்ம அட்வென்ச்சர் ஃபீல். அன்னைக்கார ஒரு காட்டுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கோம். உங்களோட ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. வாங்க நீங்கள் இங்கே வேறு லெவல் அட்வென்ச்சர் ஃபீல். வாங்க கைஸ் போங்க, வாங்க 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 வாங்க. தப்புமா, அதை அழகாக போட்டுக்கோங்க ராசாத்தி. பாருங்க காய்ஸ் எப்படி வியூங்க, சத்தம் கேட்குறது, குறுகி சத்தம். காட்டுக்கு வாகனம் போகுது எங்கள் தங்கச்சிக்கு, சி தங்கத்துக்கு. செம்ம அட்வென்ச்சர் ஃபீல், மரங்கள் விழுந்து
செம்மையா இருக்கு. விழுந்து இல்லம்மா வெட்டி. நாங்கள் ரொம்ப நேரமாக போகிறோம் போகிறோம் போகிறோம், எல்லாம் என்ன காணும் எல்லாம் பிரிட்ஜையும் காணும். ஆனால் அது கிடைக்காட்டியும் பரவாயில்ல, செம்ம ஃபன்னாக இருக்குது. இதுல காலை போகிறது ஏ வந்துட்டோம், வந்துட்டோம் காய்ஸ், வந்துட்டோம். எல்லாருக்கும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வியூவை காட்டுவோம். ஸோ இங்கே இங்கே இருந்து இந்த காட்டில் வந்து பார்த்தா அந்த எல்லா பிரிட்ஜ் இப்படி தான் இறங்குது பாருங்கள். ஃபைனலி வி ஆர் அட் எல்ல. ஸோ மக்களே, இந்த எல்லையில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த இது ஒரு ரயில்வே ட்ராக். ஸோ இதால் ஒரு ட்ரெயின் இப்போ போக போகுது, அதுக்காக தான் இந்த கேமரா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏன்னா இந்த ட்ரெயின் இந்த எல்லை இந்த பிரிட்ஜில் வந்து ட்ரெயின் போகிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், இவங்க ரொம்ப ஸ்லோத்தமாக. ஸோ மாயிஸ் வந்து பாருங்கள் ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா? இதுதான் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக எவ்வளோ மெல்ல இந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா இந்த பிரிட்ஜுக்கு மேலே நிறைய ஸ்டோரிஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக போகாது, கொஞ்சம் நார்மலாக தான் போகும். ஸோ நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன், ட்ரெயின் ஒரு நார்மலாக தூக்கிட்டு அப்படி. ஹாய் காய்ஸ், நான் சொல்லிட்டோம் கடைசியாக நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பப்பு? பீச்சில், அதாவது நைனார் பீச்சில் வந்திருக்கோம். அதை பற்றி பப்பு சொல்லுவாங்க. அழகாக இருக்கு, நல்லா அழகாக ஃபோட்டோஸ் பிடிக்கலாம், நிறைய ஃபோட்டோ பிடிக்கலாம். அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும், ஏன்னா வந்ததுலேருந்து அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை மட்டும்தான் பண்ண முடியும். ஆ, ட்ரெயின் வரும், ட்ரெயின் பார்த்து ரொம்ப அழகாக, அதை கூட அவனுக்கு இருந்து ஃபோட்டோ பிடிக்கலாம், வீடியோ பண்ணலாம். சொல்ல போன மக்களே, ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வந்தது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதுவும் இந்த நைனார் பீச்சோட இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இதில் ஃபுல் வியூ செட் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃபைனலி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ராப்ளம்ஸை தாண்டி நான் எனக்கு வந்ததுக்கு காரணம் இந்த பிரிட்ஜை பார்க்கணும். ஸோ இந்த பிரிட்ஜோட பேர் தான் நைன் ஆர்ட்ஸ் பீச். எப்படியோ நாங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறோம், நாங்கள் என்ன என்ன மாதிரி பட்ஜெட்டில் வந்தோம், எங்கே தங்கணும், எப்படி எங்கே நாங்கள் இருந்த மூணு நாளை நாங்கள் கொண்டு போனோம் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்லணும். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் லைஃப்பில் இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யோசிப்பாங்க, ஐயோ இதுக்கு போனோம், இவ்வளோ கொஸ்டாகும், இவ்வளோ கொஸ்டாகும், பெரிய கொஸ்டியாக எல்லாமே இல்லை. நாங்கள் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எங்களுக்கு எவ்வளோ செலவாகிச்சு, ரூமுக்கு எவ்வளோ செலவாகிச்சு, சாப்பாடுக்கு எவ்வளோ செலவாகிச்சு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக வந்து சொல்கிறோம். அண்ட் உண்மைக்கும் வண்டர்ஃபுல் பிளேஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட், வேற லெவல், வேற லெவல். உண்மைக்கும் வெல்கம் காய்ஸ். ஸோ அந்த வியூவை பார்த்தீங்களா, எவ்வளோ வேறு லெவலில் இருந்துச்சு தானே? அது தாங்க சொல்கிறது, ஸ்ரீலங்காவில் உள்ள ஸ்பெஷலே அது தான். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த மாதிரி இந்த எல்லனாலே இந்த நைன் ஆர்ஸ் பீச் தான் வேறு லெவல் வியூங்க, வேறு லெவல் கிளிக்ங்க. நாங்கள் எல்லாமே எடுத்திருக்கோம், அது எங்களோட அஃபீஷியலான இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டயர்டாக ஆகிட்டோம், அதனால ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்பாட்ஸுக்கு வந்திருக்கோம். இப்போ நாலு அது என்னது ஆரஞ்ச் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு எங்களோட ஹோட்டலுக்கு பேக் ஆகலாம், ஹோட்டலுக்கு பேக் ஆகி செக் அவுட் ஆகிட்டு போகலாங்கிறது தான் பிளான். வாங்க அடுத்து எங்கே நம்ம இப்போ அடுத்து ரூமுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு எங்கே போகிறோம் அது பார்ப்போம். சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? பார்க்கணுமா பாருங்க. நாங்கள் சொன்னது இது தான்,
சரங் ஆ இது என்னமோ இருக்கு இது இல்ல இதுக்கு சொல்றது வந்து ராவணா வெட்டு அதாவது ராவணா கல்பாறைன்னு சொல்லுவாங்க ராவணா நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க சோ நான் இப்ப வந்திருக்கிறது எங்கன்னா எங்க பாப்போ குளிக்க வந்தேன் இதோ குளிப்போமா செம்ம டயர்ட்ல சோ வாங்க குளிப்போம் அண்ணா எங்கெல்லாம் ஃபோன் இல்லைன்னா மறக்க தான் இருக்கு ஃபோனு தானே எங்கிட்டு போகணும்னு தெரியல என்ன பாப்போம் இங்கிட்டா வாங்க 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 இங்கிட்டு தான் கட்டச்சி ஐ ஓகே இவ்வளோ க்ரௌடா இருக்கு சரம் வீட்டா வந்திருக்கோம் ராவணா நீ அப்பமா ஃபைனலாக குளிச்சுட்டு இப்போ எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் நடந்து போய்கிட்டு இருக்கோம் அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து அப்படியே எல்லா டு கிளம்போம் ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம் வந்த மாதிரியே வீட்டுக்கு போகலாம் இது பாருங்க போயிட்டா மக்களே சொர்க்கத்தை கண்ட மாதிரி இருக்கு என்னத்தை கண்டது பாப்போ எல்லா ரயில்வே ஸ்டேஷனை கண்டது எப்படியோ கைஸ் திட்டு தடுமாறி எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் பாருங்க செம்ம டயர் அதாவது கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு 7 ட்ரெயின் ஏறி இருக்கோம் அதாவது எல்லாத்தும் பேச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்காது அது எதுவும் பண்ணி பண்ணியே தொண்டு கட்டிடுச்சு ஸோ இப்போ நான் 7 o'clock ட்ரெயின் ஏறி இருக்கோம் ஸோ இப்படியும் கொழம்பூர் போயிட்டு சேர்றதுக்கு ஒரு விடிய காலையில் ஒரு 5 சரி ஆகிரும் அது கன்ஃபார்ம் ஸோ நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இந்த பேச்சிலும் அவங்களுக்கு விளங்குதாக இருக்கும் செம்ம டயர் எப்படியோ இவ்வளவோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி செஞ்ச விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு தப்புமா தானே ரொம்ப ஃபை பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு லாங் ட்ரிப்புங்க கூட ஸோ நாங்கள் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப டயர்டாக இருக்கும் கொஞ்சம் தூங்கலான்னு இருக்கோம் தூங்குகிறோம் திரும்ப கொட்டூர் ஸ்டேஷன் வந்து பார்ப்போம் ஸோ ஃபைனலாக மக்களே வீட்டுக்கு வந்துட்டேன் ரொம்ப டயர்டோடு வீட்டுக்கு வந்துட்டோம் என்னடா இவன் இப்படி இருக்காருன்னு பார்க்க வேண்டாம் தூங்கி ட்ரெயினில் தூங்கிட்டோம் ட்ரெயினில் தூங்கலை செம்ம டயர்டோ உடம்புக்கு செம்மையாக டயர்டாக இருக்கு ஏன்னா லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நானும் இவங்களும் இவ்வளோ பெரிய தூரம்னு போனது ஸோ மக்களே வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் இந்த ப்ளாகும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அதாவது மற்றது இதோ ஒரு ப்ளாக்காக போட்டு முடித்ததுக்கப்புறம்
ஒரு பட்ஜெட்டில் எப்படி எப்படி ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறது, எந்த ரூம்ஸில் போய் தங்குறது, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கொள்கிறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ நாங்கள் போடுவோம். நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டும் தாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து விடை பெறுறது நான் உங்கள் அப்போ. பாய் மக்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த லிங்க் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. சோ அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணா தான் எங்க ஆல் அப்டேட்ஸ் உடனுக்குடன உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்க அப்பு, நான் உங்க பப்பு. பை.